தமிழ்நாடு முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம். சுமார் 58 லட்சம் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க இலக்கு. நாளை சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நந்தனத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். திருச்சியில் காலி இருக்கைகளுடன் நடைபெற்ற IJK மாநில மாநாடு. சொந்த கட்சியினரே மாநாட்டில் பங்கேற்காததால் நிர்வாகிகள் அதிர்ச்சி. IJK மாநாட்டில் காலி நாற்காலிகளுக்கு மத்தியில் உரையாற்றிய அண்ணாமலை, 1 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் 500 பேர் கூட வரவில்லை. திமுக கூட்டணியில் ஊசலாட்டமோ மாற்று கருத்தோ இல்லை என செல்வ பெருந்தகை திருமாவளவன் திட்டவட்டம். விரைவில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என நம்பிக்கை. திமுக கூட்டணியில் தலா 1 தொகுதியில் போட்டியிட தமிழக வாழ்வுரிமை மனிதநேய மக்கள் கட்சிகள் விருப்பம். தொகுதி பங்கீட்டு குழுவை சந்தித்த பின் வேல்முருகன் ஜவாஹிருல்லா செய்தியாளர்களிடம் தகவல். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாளை திறப்பு. முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. பிரதமர் மோடி வாரணாசியிலும், அமித்ஷா காந்தி நகரிலும், ராஜ்நாத் சிங் லக்னோவிலும் மீண்டும் போட்டி. பாஜகவின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை. கூட்டணி முடிவு செய்யப்படாததால் அறிவிப்பதில் சிக்கல். சென்னையில் திடீரென முடங்கிய ஏர்டெல் நெட்வொர்க் சேவை. 2 மணி நேரத்திற்கு மேலாக வாடிக்கையாளர்கள் அவதி. தருமபுரம் ஆதீனத்தை பணம் கேட்டு மிரட்டிய அதிமுக நிர்வாகி ஜெயச்சந்திரன் தலைமறைவு. பாஜகவினருடன் இணைந்து மிரட்டல் விடுத்தவரை பிடிக்க தனிப்படை தீவிரம். இன்று நடைபெற இருந்த கூடங்குளம் அணுமின் நிலைய பணியாளர் தேர்வு ஒத்திவைப்பு. நிலம் கொடுத்தவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் போராட்டம் நடத்த முடிவு செய்த நிலையில் அறிவிப்பு. திண்டுக்கல் அருகே விளை நிலங்களை சேதப்படுத்தும் ஒற்றை யானை. அடர் வனத்திற்குள் விரட்ட விவசாயிகள் கோரிக்கை. சென்னையில் பிரபல கட்டுமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பண பரிமாற்ற புகாரில் நடவடிக்கை. தெலங்கானாவில் சொகுசு காரில் வந்து சிலிண்டர் திருடும் கும்பல். பட்டப்பகலில் திருட்டில் ஈடுபட்ட டிப்டாப் நபர்களை தேடும் காவல்துறை. உத்தராகண்டில் சாக்பீஸ் தூள்களை கொண்டு மாத்திரை தயாரித்து தெலங்கானாவில் விற்பனை. மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த 5 பேர் கைது. இலவச உணவு தானிய பைகளில் பிரதமரின் படம் அச்சிடப்பட்டதற்கு ப. சிதம்பரம், சீதாராம் யெச்சூரி கண்டனம். விளம்பரத்திற்கு செலவிடப்பட்ட 15 கோடி ரூபாயில் எத்தனை பசித்த வயிறுகளுக்கு உணவளித்திருக்கலாம் எனவும் கேள்வி. தேர்தலில் மீண்டும் போட்டியிட தயங்கும் பாஜக MPக்கள் அரசியலுக்கு முழுக்கு போடுவதாக கௌதம் காம்பீர் அறிவித்த நிலையில் தேர்தல் பணிகளில் இருந்து விடுபட ஜெயந்த் சின்ஹா விருப்பம். ஆண்டுகளில் புதிதாக ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்காத குஜராத் அரசு. சட்டப்பேரவையில் காங்கிரஸ் உறுப்பினரின் கேள்விக்கு பாஜக அரசு அளித்த பதிலால் அதிர்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.